திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காமெடி நடிகர்களான யோகி பாபு, சின்னி ஜெயந்த் உள்ளிட்ட 4 காமெடி நடிகர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி வருகின்ற 13 தேதி நடக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையினால் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மின்தடை ஏற்படும் இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவிலில் சனி பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. தான் கதாநாயகன் போல் முகபாவனை இல்லாதவன், ஆனால் மண்டேலா போன்ற படங்களை கதாநாயகர்களை வைத்து இயக்க முடியாது என காமெடி நடிகர் யோகி பாபு பரபரப்பு பேட்டி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காமெடி நடிகர்களான யோகி பாபு, சின்னி ஜெயந்த் உள்ளிட்ட 4 காமெடி நடிகர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய யோகி பாபு, வடிவேலு நல்ல நடிகர் தான் என்றும், அவருடைய தீவிர ரசிகன் என்றும், அவருடன் சேர்ந்து நடிக்க ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார். கட்டாயமாக அவருடன் சேர்ந்து நடிப்பேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடிகர் ஷாருக்கானுடன் தான் 2 படம் நடிப்பதாகவும், அவர் நல்ல நடிகர், அதற்கு இயக்குனர் அட்லிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். தான் கதை வசனம் எழுதி ஒரு படம் இயக்க உள்ளதாகவும், அதற்கு இன்னும் தயாரிப்பாளர் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ள அவர், நடிகர் விவேக் நல்ல கருத்துள்ள மனிதர் என்றும், அப்துல் கலாம் போன்றவருடன் பயணம் செய்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தான் இயக்குனர் சொல்வதை தான் நடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கதாநாயகனை போல் முகபாவனை இல்லாதவன், ஆனால் மண்டேலா போன்ற படங்கள் கதாநாயகன்களை வைத்து இயக்கக்கூடிய படம் அல்ல. அதனால் தான் இது மாதிரியான படங்களில் கதாநாயகனாக தொடர்ந்து நடித்து வருவதாக தெரிவித்துள்ளார். காமெடியனாகவும் கதாநாயகவும் பார்ப்பது ஒரே முகம்தான், அது மக்களுக்கு நன்றாக தெரியும் என அவர் தெரிவித்தார். நல்ல ஷாருக்கான் சார் கூட வந்து 2 படம் பண்ணுறேன், சென்னை 3 அந்த படம் பண்ணுறேன். அட்லி சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஷாருக்கான் சார் எப்பவுமே அவர் பெரிய நடிகர், அவரோட நம்ம நடிக்கிறது பெரிய விஷயம். காமெடி படம் தான் அது, ஃபுல்லாகவே காமெடி. ரொம்ப நாள் நம்ம பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். அது ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒன்றும் கரெக்டான ஒரு இதில் மக்களோடு நான் சேர்ந்து சில விஷயங்கள், நல்ல மனிதனாக நேம் எடுத்துனுக்குறேன் அவ்வளோதான். அவங்களுக்கு நான் சேவையாக விவேக் சார் வந்து அவர் கருத்துள்ள ஒரு மனிதர், ஏன்னா அப்துல் கலாம் சார் இவங்க கூட எல்லோரும் கூட அவர் ட்ராவல் பண்ணார், ஆனால் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். எனக்கு அப்படி கருத்துக்கள் சொல்லணும்னு தெரியல, டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். லவ் டுடேன்னு ஒரு படம் வந்திருக்குது, அது நல்ல சூப்பர் ஹிட்டாக தான் போயிட்டுருக்கு. காஃபி வித் காதல் போயிட்டுருக்கு, அந்த படமும் பெரிய சுந்தர்சி சார் உங்களுக்கு தெரியும், பெரிய காமெடி டைரக்டர், அவர் படமும் பெரிய ஹிட்டில் தான் போயிட்டுருக்கு. அது அப்படி காமெடி இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, அது எப்படி புது விதமாக நீங்கள் ட்ராக் பண்ணால் தான் காமெடின்றதே இல்லை. சோலோவாக பண்ணுறதும் காமெடிகள் சிலதெல்லாம் அமையும் இல்லையா. மண்டேலா வந்து நம்ம பெரிய ஹீரோ வச்சு பண்ண முடியுமா? கண்டிப்பாக அதுக்கு மூஞ்சி தகுந்த மாதிரி என்ன சொல்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அது வந்து அஸ்வின் எனக்கு பண்ணி விட்டாப்பில். அடுத்து பொம்மை நாயகி ரஞ்சித் ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு அது முகத்துக்கு தான் அந்த கேரக்டர் தான். அடுத்து வரதெல்லாம் இப்போ சிம்புதான் சார் கூட போட் பண்ணிகிட்ருக்கேன், அது அவர் ஒரு கதை ஒரு போட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான், ஒரு 11 பேர் வச்சு ஒரு படம். இதுமாரி கதை உள்ள இது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. தனியாக ஹீரோவாக வந்து நம்ம இல்லை, கடைசி வேலை சொல்கிறது தான் என்னோடய ட்ராக் வந்து, என் தொழில் வந்து எனக்கு கை கொடுத்தது காமெடி தான், அதை தாண்டி என்னால் வெளியே போக முடியாது. இதை கூட நான் ஈஸியாக விட்டுருவேன், லீடு கூட அதை கூட நான் 1, 2, 3 தான் பண்ணிகிட்ருக்கேன், ஜாஸ்திலாம் பண்ணல. மீது எல்லாமே நான் எல்லாமே காமெடி படங்கள் தான் பண்ணிட்டுருக்கேன். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட சதுரங்கக் கழகம் மற்றும் காமராஜ் கல்லூரி இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்ட சதுரங்கக் கழகம் மற்றும் காமராஜ் கல்லூரி இணைந்து சதுரங்க வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான சதுரங்க போட்டியை காமராஜ் கல்லூரியில் வருகின்ற 13 தேதி நடத்துகிறது. இதில் ரேபிட் எனப்படும் விரைவு போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவரும் பங்கு பெறலாம் என்றும், போட்டிகள் 9 வயதுக்குட்பட்டோர், 11 வயதுக்குட்பட்டோர், 13 வயதுக்குட்பட்டோர், 15 வயதுக்குட்பட்டோர் என 4 பிரிவுகளாக பள்ளி மாணவர் மாணவியருக்கும் மற்றும் பொது பிரிவாக அனைவருக்கும் என 5 பிரிவுகளாக நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 13 தேதி காலை 9:30 மணிக்கு போட்டிகள் தொடங்குகிறது. மாணவர் மாணவியர் பகிர்வில் பங்கு பெறும் அனைவரும் வயதுக்கான சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போட்டியில் பங்கேற்க நுழைவு கட்டணம் செலுத்தி பெயரை பதிவு செய்வதற்கு கடைசி நாள் வருகின்ற 11 தேதி ஆகும். போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட உள்ளது. பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். நுழைவு கட்டணத்தை www.ecpages.com மற்றும் signinchess.com ஆகிய இணையதளங்களில் செலுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9865830030, 9894542121 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையினால் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடியில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. காலை 11 மணி அளவில் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இந்த மழை சுமார் 1/2 மணி நேரம் நீடித்தது. பின்னர் தொடர்ந்து சாரல் மழை பெய்து கொண்டே இருந்தது. இந்த மழையினால் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பிரெயின் நகர், அண்ணா நகர், டூபிபுரம், லூர்தமால்புரம், திரேஸ்புரம், சிதம்பர நகர், ராஜீவ் நகர், தபால் தந்தி காலனி, ஸ்டேட் பேங்க் காலனி, முத்தம்மாள் காலனி, குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. மேலும் தற்காலிக பஸ் நிலையம் மழைநீரினால் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது. அதில் பயணிகள் மிதந்த சிரமத்துடன் நடந்து சென்றனர். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த மழையினால் வேம்பார் முதல் பெரிய தாழை வரையிலான சுமார் 22,000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. இதனால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் நாளை மறுநாள் மின்தடை ஏற்படும் இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஊரக கோட்டத்திற்குட்பட்ட வாகைக்குளம் துணை மின் நிலையத்தில் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதனால் வாகைக்குளம் உபமின் நிலையம் மூலம் மின் விநியோகம் வழங்கப்படும் பகுதிகளான சேர்வைகாரன்மடம், சங்கம்மாள்புரம், சிவஞானபுரம், முடிவைத்தான் வேந்தல், ராமச்சந்திராபுரம், ஏர்போர்ட், செல்வம் சிட்டி, பவானி நகர், கூட்டாம்புலி, குளையன்கரசல், போடமால்புரம், சிறுபாடு, திரவியபுரம், புதுக்கோட்டை அம்மன் கோவில் தெரு, பைபாஸ், டோல்கேட், கோரம்பள்ளம், வர்த்தக ரெட்டிப்பட்டி, வல்லநாடு, அனந்த நம்பிக்குறிச்சி, எல்லை நாயக்கன்பட்டி, ஈச்சாந்தா ஓடை, நாணல் காட்டான்குளம், சேதுராமலிங்கபுரம் ஆகிய இடங்களுக்கு காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சார விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் இந்த தகவலை செயற்பொறியாளர் முத்துராஜ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவிலில் சனி பிரதோஷம் நடைபெற்றது. கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் உள்ளுரை பூவன்நாத சுவாமி கோவிலில் நேற்று சனி பிரதோஷ விழாவையொட்டி மாலை நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து பூவனநாதர் நந்தியம்பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் தீபாரதி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி வெள்ளைச்சாமி தலைமையில் கோவில் ஊழியர்கள் செய்திருந்தனர். கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் சங்கரலிங்க சுவாமி சமேத சங்கரேஸ்வரி அம்மன் புற்றுக்கோவிலில் சனி பிரதோஷ விழா நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் மந்தித்தோப்பு துளசிங்க நகர் பூமாதேவி கோவிலில் சனி பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 38,160 ரூபாய். 1 கிராம் தங்கத்தின் விலை 4,770 ரூபாய். வெள்ளி 1 கிலோ 66,300 ரூபாய். 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய் 30 காசுகள்.